ஆஹா, வந்துட்டாயா வைப்ரேஷன். ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோவில் வண்டி வந்து ரொட்டேட்டர் வந்து எப்படி ஓட்டுறது, எப்படி வந்து டைம் வந்து கம்மி பண்ணுறது, அதே மாதிரி எப்படி மைலேஜ் கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குச்சிக்காடு ஓட்டணும், ரெண்டாவது அளவு ஓட்டிகிட்டு இருக்கிறோம். ஓட்டி ஒரு வாரம் ஆயிடுச்சு மழை, ரெண்டாவது அளவு ஓட்ட முடியல, இப்போ வந்து ரெண்டாவது அளவு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ஈரக்காடு தான், வண்டிக்கும் லோடு இல்லாத காட்டுக்காரங்களுக்கும் டைம் கம்மியாக, உழவும் தெளிவாக அடிக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நண்பா. வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க, வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கடைசியாக கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா எம்எஃப், அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா டெக் ப்ளஸ்ஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி பார்த்தீங்கன்னா செமி கிரிப்பர் கீர் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த லோ ஹை மீடியம்னு சொல்லிட்டு இருக்கிற கீர்லாம் பார்த்தீங்கன்னா செமி கிரிப்பர்னு சொல்லிட்டு இருக்கும். லோ ஃபஸ்ட்டு போட்டு ஓட்டணும்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகும். கிரிப்பர் கீர் எப்படி போகுது அந்த மாதிரி போகும்னு வச்சுக்கங்களேன். அதனாலன்னு பார்த்தீங்கன்னா எம்டியில் 16 RPM வச்சு, லோடில் 15 RPM, கீருன்னு பார்த்தீங்கன்னா லோ தேர்டு இல்லைன்னா மீடியம் ஃபஸ்ட்டு, லோ தேர்டு நண்பா இல்லைன்னா மீடியம் ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்கிறீங்க. போட்டு இந்த மாதிரி இப்போ ஓட்டுறாங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரே ஸ்பீடில் தான் போகும். லோ தேர்டு போகையிலையும் மீடியம் ஃபஸ்ட்டு போகையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்பீடு தான் போகும். அப்போ ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா 15 RPM கீழே ட்ராப் ஆகக்கூடாது நண்பா. இப்போ வந்து நீங்கள் உழவு பிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயே தான் பிடிக்கணும். அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உழவு பிடிக்கிறத பற்றி அப்புறம் சொல்கிறேன் நண்பா. இங்கே பாருங்கள் ஃபினிஷிங்கு, விலா போடுறீங்கள, விலா வந்து ரொம்ப பெருசாக போட்டோம்னா ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்கன்னா இதுலேயே சுற்றி சுற்றி போவாங்க, இந்த இதுலேயே. அது பார்த்தீங்கன்னா டைம் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலா போடுறது இங்கே பாருங்கள், ஒரே ஒரு நிமிஷம். இப்போ வந்து அந்த இதுலேருந்து வண்டி வெளியே வந்துருச்சா, ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி வெளியே வந்திருக்கா. இப்போ பாருங்கள் அவ்வளோதான், ஒரு 1.5 அடி வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கை திருப்ப ஆரம்பிச்சிருங்க. பிரேக்கெலாம் அடிக்கக்கூடாது, ஸ்டேரிங்கை திருப்பி விட்டுருந்தீங்கன்னா அந்த வீல் இழுத்துக்கிட்டே போகுதா, அவ்வளோதான். வீல் இழுத்துக்கிட்டே போகுதுன்னா திரும்ப வண்டி திரும்புகிறப்பன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் வண்டி நேராகிடுச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலா நேராக பிடிக்கணும். அது வந்து நான் மறுபடியும் உள்ள வரையில் சொல்கிறேன் நண்பா, அவ்வளோதான். இவ்வளோ சின்னதாக இருந்தால் போதும் நண்பா. வண்டி வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும், அந்த விலாவை விட்டு வண்டி வெளியே வந்ததும் ரொட்டேட்டர் 1.5 அடி வெளியே வந்ததுமே திருப்பி விட்டுட்டிங்கன்னா போதும், வாட்டமாக வண்டி திரும்பிக்கும். இது பாருங்கள் வாட்டமாக நீட்டாக இருக்குதா. அதே மாதிரின்னு பார்த்தீங்கன்னா டெப்த்து, சி டெப்த்து விடுற கண்ட்ரோல்லாம் பார்க்கலாம் நண்பா. அதுக்குள்ளே நான் எப்படி அந்த அளவுக்கு போயிடும் அதுக்குள்ளே இதை பார்க்கலாம் நண்பா. ரொட்டேட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்சிங் பாயிண்ட் வேலையே செய்யாது நண்பா. நிறைய பேர் என்ன செய்கிறீங்க, பிளாக் கலர் பிசி வந்து கலப்பிக்கு யூஸ் பண்ணிங்க மேலே ஏற்றி இறக்கிறதுக்கு, டிசியை வந்து சென்சிங்கில் ஒரே வச்சுருப்பீங்க, இவ்வளோ தான் ஆழம் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டுன்னு வச்சுக்கங்களேன், டிசி வந்து ஒர்க்கே ஆகாது, பிசி தான் ஒர்க் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டிசிக்கு வந்து சென்சிங் பாயிண்ட்டில் போடவே மாட்டோம், சென்சிங் பாயிண்டில் வந்து ரொட்டேட்டருக்கு போட்டோம்னா இங்கே பாருங்கதா, ரொட்டேட்டர் சென்டர் கைக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பெட்டு ஆல்டர் பண்ணி போட்டிருக்குங்களா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புது பெட்டு போடையிலன்னு பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது பாருங்கள், நல்லா பாருங்கள் கை மட மடன்னு அடிக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சிங் பாயிண்டில் போட்டிங்கன்னா சென்சிங் கண்டிப்பாக போயிடணும்பா. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு தனியாக பெட்டு போட்டு ஆல்டர் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அப்போ தனி பெட்டில் போடையிலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சிங் வேலை செய்யாது, டிசியை ஃபுல்லாக கீழே தள்ளிட்டு பிசியை வந்து மேலே வச்சுக்கோங்க, எந்தளவுக்கு ஆழம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பில் வர வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியும் லோடு வாங்காத போகணும்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி விலா பாருங்கதா நேராக இருக்கா, இந்த இடத்துல அந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், சென்டரில் ஒரு இரும்பு மாதிரி இருக்குங்களா, அதை வந்து பாயிண்ட் வச்சு நேராக அங்கேருந்து ஒரு வண்டிக்கு அங்கேருந்து ஒரு பொருளுக்கு சென்டராக வச்சிங்கன்னா நேராக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஓகே நண்பா, வண்டி திரும்பிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நண்பா, இது கூட எனக்கு தெரியாதாடா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் திட்டுவீங்க. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நான் வீடியோவில் சொல்கிறேன்னா அதை வந்து நான் ஸ்டார்டிங்கிலேருந்து எதை வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அது உருப்படியாக சொன்னால் தான் எனக்கு வந்து மன திருப்தியாக இருக்கும்.
அதனால தான் வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறது. இதை வந்து ஃபஸ்ட்டே சொல்லாத விட்டுட்டேன். விலை ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பித்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் விலை அறுக்க போகிற டைமில் மூணு இது இருக்கும். இது வந்து இப்போ நான் வரது நாலாவது இது, ஒன்று ரெண்டு மூணு நாலு, தெரியுதுங்களா? நான் வரது வந்து நாலாவது இது. மூணாவது இது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம், மொதல் வேலை போட்டுருவோம், மொதல் சுற்று சுற்றிடுவோம். ரெண்டாவது வேலை பார்த்தீங்கன்னா ஓட்டிடுவோம். மூணாவது விழாவுக்கு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து விழா இருக்கணும், விழா போட ஆரம்பிக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி திரும்புறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல உள்ளே சுற்றி இருக்கீங்க பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தையும் ஒரே ஒரு சுற்று மட்டும் வச்சுக்கிட்டு விழா இருப்பீங்க. அப்படி வந்து அறுக்கிறதுனாலன்னு பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு பிரேக் அடித்து திருப்பணும். இப்போ பாருங்கள், நான் இன்னமும் பிரேக்கே காலை வைக்கல, பிரேக்கிலேருந்து நான் காலையே எடுத்துட்டேன் நண்பா, ஸ்டேரிங் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்டேரிங் மட்டும் தான் நம்ம பிரேக்லேயே நான் காலையாக வைக்கலை. இங்கே பாருங்கள், ஓட்டுனா காட்டுக்குள்ளே போய் தான் வரும், போய் தான் நண்பா வரணும். அப்போ நீங்கள் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உழவு தெளிவாக இருக்கும். இந்த இடத்துல ஃபினிஷிங் பாருங்கள், மூளையில் ஏதாவது கச கசன மண் தள்ளி ஏதாவது இருக்குதுங்களா, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கா? அதே மாதிரி நண்பா இந்த மாதிரி திருப்பினீங்கன்னா இந்த அளவுக்கு மட்டும் விலாவை போட்டு பெருசாக போட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, டைம் வந்து கம்மியாகணும்பா. இதோட இன்னும் பெரிய பெரிய விலை போட்டு அறுக்கிற ஓட்டுறவங்களாம் இருக்கிறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா டைம் அதிகமாகும். ஒவ்வொருத்தையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே அங்கேருந்து வரையிலேன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே திரும்பி போயிடுவாங்க. அது ஒரு சுற்று இருக்கு இல்லைன்னு மட்டும் பார்த்திங்க அந்த நாள் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தோம்ல ஒரு விலை போட்டு ஓட்டணும்ல, அது ஒரு சுற்று இருக்கு இல்லைன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா தான் விலை இருப்பாங்க. அப்படி அறுக்கலாம், அப்படி அறுக்கலன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் மூளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்பா அப்படியே ஒரு கசகசனை ஒரு நீட்டாக இருக்காதுன்னு வச்சிங்களேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் வேலையும் நீட்டாக இருக்கணும், ரெண்டாவது வண்டிக்கும் அணத்த இல்லாமல் இருக்கணும், நம்மளை விட்டு ஓட்டுற காட்டுக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உழவு தெளிவாக இருக்கணும், டைமும் குறையும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி தன்னாப்பில் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். பரவாயில்ல, அந்த வண்டி நல்லா ஓடுது, அந்த வண்டி நல்லா ஓடுது, இந்த ஒரு சீசன் ஓட்டும் கணக்கு முடிச்சுட்டு அந்த வண்டி கணக்கு முடிச்சுட்டு நம்ம வண்டி விட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடணும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி உழவு பிடிக்கிறீங்கல்ல இந்த மாதிரி பிடிங்க, அந்த ரொட்டேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு வாரி போட்டு போயிருக்கோம் கரையாட்டம், அதில் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் குறையும். அதே பார்த்தீங்கன்னா இந்த இதில் இப்படி பிடிக்கிறீங்கன்னா ரொட்டேட்டர் வந்து சைடு செயின், அந்த சைடு செயின் இருக்குல்ல எந்த வண்டியிலையுமே, இந்த லெஃப்ட்லேயும் அரடி போகணும், ரைட்லேயும் அரடி போகணும், அந்த மாதிரி வச்சு ஓட்டினீங்கன்னா இப்போ ஓட்டின காட்டுக்குள்ளே கொஞ்சம் இறங்கி தான் வரும். ஓட்டின காட்டுக்குள்ளேன்னா அந்த தாரை தனியாக வடும்பு தெரியுது பார்த்தீங்களா, அதை கூட நான் மென்ஷன் பண்ணுறேன் ஒரு இதால் ஸ்டிக்கரால். அந்த தாரை வரலையும் பார்த்தீங்கன்னா வண்டி ரொட்டேட்டர் ஓட்டி தான் நண்பா வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்கியும் வரும் நண்பா, ரொம்ப இறங்காது ஒரு மீடியமாக இறங்கி வரும்னு வச்சுங்களேன். அப்படி இறங்கி வரையிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையும் வெட்டிட்டு வந்துடும், அந்த ஓரத்தில் விட்ட பிள்ளையும். அப்போ மூளை திரும்பியிலையோ ரெண்டாவது எந்த இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பில் இருக்காது. அதே மாதிரி இந்த மாதிரி தலைமோடு ஓட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு தலைமோடை வந்து ஒரு ரெண்டு வேளை ரெண்டு ரொட்டேட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைமோடு தேய்ச்சிங்கன்னா போதும். அதுக்கு மேலே தேய்ச்சி தேய்ச்சி ஓட்டினீங்கன்னா இங்கே பாருங்கள் இது எப்படி நீட்டாக இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சைடு பட்டையில் எடுத்துகிட்டு அந்த பில்லு, நீ ஓட்டினதே பில் எடுக்கிறான்னு சொல்லி பொசுக்குன்னு அடிச்சுட்டு போயிடாதுங்க. இந்த பாருங்க பார்த்தீங்கல்ல எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த அந்தராள மேவையில் ஓட்டியிருக்கேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாலடி, அது ஆப்போசிட்டில் ஓட்டலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசகசன் தான் இருக்க ஆரம்பிக்கும். நான் வேணுமா அந்த வண்டி அந்த இதோட இதையும் காட்டுறேன் பாருங்க, அங்கே பாருங்க அதனோட இதுவும் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரி வரியாக ஒரு அமைப்பே இல்லாமல் இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை நண்பா, பார்த்தா நீட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு, அந்த தலைவில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அமைப்பாக நீட்டாக தெளிவாக இதை ஓட்டியிருப்பேன். உழவுனா இந்த மாதிரி தான் நண்பா இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நம்மளை கூப்பிட்டுட்டு ஓட்டுற காட்டுக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு, நமக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 16 RPM வச்சுருக்கீங்களா, 15 RPM, 1 RPM ட்ராப் ஆகலாம்,
அந்த அளவுக்கு விட்டு ஓட்டுங்க. வண்டி சவுண்டு எப்படி இருந்தால் கூட மாறும், அது வந்து சொல்ல முடியாது நண்பா. ஒவ்வொரு மண்ணுக்குமே மாறும். களிமண்ணாக இருந்தால் வண்டி லோடுவாங்க. இப்போ பாருங்க, ஆர்பிஎம் ட்ராப் ஆகுதா? ஒரு நூல் 14 வரலையும் வரலாம், 14-15 நடுவில் வரலாம். ஆனால் 14 வரக்கூடாது. அப்படி வந்து ஓரளவுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே ஓட்டினீங்கன்னா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைம் தான் ஆர்பி அந்த அளவுக்கு ட்ராப் ஆகணும். நீங்கள் ஃபுல்லாகவே ட்ராப் ஆகிற அளவுக்கு இப்போ பாருங்கள், 2 RPM 16, 16, 14, 15, 16 அப்போ நடுவில் 2 RPM இருக்குது. அந்த 2 RPM நீங்கள் ட்ராப் ஆகிற மாதிரி 16 வச்சு 13 வந்துச்சுன்னா அப்போ ஒன்றுமே மீதி இருக்காது நண்பா. அதனால் அது என்னன்னு பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் தலைமுடி எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த உழவு முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் கடைசியாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலை பெருசாக இருக்குதா, ரெண்டாவதாக போட்ட வேலை, முதல் வேலை முடிஞ்சு ரெண்டாவது வேலை முடியுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மேக்ஸிமம் ஒரு 3.5 இது டிராக்டர், 3.5 ரொட்டேட்டர் தான் வரணும். அதாவது இப்போ நீங்களாம் ஒரு கணக்கு போட்டுக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் ஒரு சுற்று வந்துட்டேன், அந்த விலை முடிஞ்சு இதில் ஒரு சுற்று வந்துட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒன்று போகிறேன், அப்போ அது வராத அந்த ஓரத்தில் முடிஞ்சதுமே வேறு விலை போட்டிருந்தேன்னா 1, இப்போ அதுலேருந்து 2, 3, 4.5 ரொட்டேட்டர் இதுக்குள்ளேயே வரும். நான் இப்போ போகிறது இல்லாத அந்த இது இல்லாத பார்த்தீங்கன்னா 4.5 ரொட்டேட்டர் உள்ளே வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இது பெருசாக இருக்கும், இப்போ இது பெருசாக இருக்குதுன்னு சொல்லி அதையும் பெருசாக போடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாகும். இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ரொட்டேட்டர் தான் வரும். 2 ரொட்டேட்டரு அந்த இடத்துல 3 வரும், அது ரிவர்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் வரும். அப்போ அது என்ன பண்ணலாம், ஓ இது 2 தான் இருக்குது, அப்போ வந்து அதை சின்னதாக போடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலை சின்னதாக ஆகுது. விலை சின்னதாக சின்னதாகனு பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேருந்து அந்த விலாவுக்கு போகிறதுக்கு தளவில் கெட்ட கெட்ட போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா டைமு குறையும். ஒரு சைடு விலா போகிறதுக்கு 1 சைடு 2 சைடு தான்டா ஆகும் அப்படிங்கிறீங்க. அவ்வளோதான் ஆகும். அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சுற்றுக்குமே போவேலன்னு பார்த்தீங்கன்னா டைம் இருக்குல்ல, இந்த தளவுலையும் அதே மாதிரி அந்த தளவுக்கு போகணும், அந்த தளவுலையும் அதே மாதிரி அந்த தளவுக்கு போகணும். அதனால் விலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக முடிஞ்ச அளவுக்கு போட்டுங்க. அவ்வளோதான் நண்பா. வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீடியோவாக இருக்குது. அதை வந்து நாளைக்கு சாயந்தரம் எடிட் பண்ணி போடுறேன் நண்பா. அதாவது பார்த்தீங்கன்னா நியூ காலனு, ஜாண்டீரு, மகேந்திரா, இந்த மூணில் எது வந்து பிடிஓ பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே பார்க்கலாம் வியூஸ் எந்த அளவுக்கு போகுது, அந்த வீடியோக்கு எத்தனை பேர் ஜாண்டீர் பரவாயில்லையா, மகேந்திரா பரவாயில்லையா, இல்லை நியூ காலன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா எத்தனை ஹெச்பிக்குள்ளன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 HP. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் 49 HP, 50 HP கிடையாது, பியூர் 49 HP தான் இதனோட பிடிஓ பவரு. அடுத்தது ஜாண்டீர் 50-50 அதில், அடுத்தது நியூ காலனில் 36 அது 3 50 HP. ஜாண்டீர், மகேந்திரா, நியூ காலன் மூணுலேயுமே 50 HP எது பிடிஓ பவர் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. ஓகே பாய். வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எந்த வண்டி டாப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நண்பா இன்னொரு விஷயம், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உழவு முடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா மூணு திரும்ப முடிங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு வேலை இருக்குதா, அவ்வளோதான். இப்போ வந்து அதை என்ன பண்ணுவீங்க, விட்டுருவீங்களா இல்லை கடைசியாக ஓட்டுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கடைசி வரலுமே அப்படியே இருக்க வேண்டிதான். இப்போ வந்து ஒரே ஒரு நிமிஷம், இதுவும் பெருசாக இருக்குது. இதில் இப்போ ஒரு சுற்று போயிட்டு வந்தேன்னா இப்போ போகிறேன் மறுபடியும் வரேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலாவும் சின்னதாயிருமா, அதுவும் பெருசாக இருக்குது, அதுக்குள்ளேயே ரவுண்ட் அடித்து அதையும் சின்னது பண்ணிடுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்னதாயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு விலாவாக முடிக்க சார் எதை சொல்ல வரணும், உங்களை குழப்பி விட்டுருட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் போயிட்டு வரணும் நண்பா, இது சின்னதாயிரும். இப்போ அதுக்குள்ளே இன்னும் மறுபடியும் அந்த ஓரத்தில் போயிட்டு அது இல்லாத மறுபடியும் ஒரு சுற்று போயிடுங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதாயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் அந்த தளவுக்கு போகலன்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆகும், அந்த டைம் குறையுதா. உழவும் பார்த்தீங்கன்னா மூணு வேளை
எதுக்காக மூணு விட்டு ஓட்ட சொல்கிறேன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சிருச்சு, கடை ஃபைனலாக இதில் ஒரு சுற்று போயிட்டு இப்படி மறுபடியும் இதில் வந்து அப்படியே வெளியே போயிடலாம். புரியுதுங்களா? நம்ம அந்த ஒரு கான்செப்டில் பாதி ஓட்டையிலே பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு போட்டணும், ஓ இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டிங்கன்னா நீட்டாக முடிச்சிடலான்னு வச்சுங்களேன், அவ்வளோதான் நண்பா, வேலை வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மூணு உலகாக முடிக்க பாருங்கள். முடிஞ்சளவுக்கு இத்தனை சொல்ற வேலை இந்த தலைவலருந்து அந்தளவுக்கு யாருமே போகாதீங்க, உள்ளேயே மடக்கிடுங்க முடிஞ்சளவுக்கு. ஓகே பாய்.